நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா மேடம், நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை வித்யா. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் ஜீவிதா மேடம்? ரெண்டு நாள் தான் வித்யா, ரெண்டு நாள் தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே இருந்தேன். அதுக்குள்ள நீ என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஒருவேளை நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை தனியா விட்டுட்டு இருந்து போயிருக்கவே மாட்டேன். உண்மை சொல்ற வித்யா, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சமைக்கிறதுக்கு தருண் இருக்காரு, அப்புறம் மாஸ்டர் இருக்காரு, அப்புறம் சுந்தர், அதுக்கப்புறம் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. நீ இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது எனக்கு வீட்டுல உட்காந்து சும்மா போர் அடிச்சுது, அதான் நான் அவருக்காக என்ன சொல்ல வந்தனா, எல்லாருக்காகவும் ஏதாவது சமைக்கலாம் நினைச்சேன். வித்யா, போர் அடிச்சா டிவி பார்க்கலாம், இல்லைனா பாட்டு கேட்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம். ஆனா வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப நீ தப்பு பண்ணல, இதுக்கு நீ தண்டனையும் அனுபவிக்க போற. நீ இன்னைக்கு ராத்திரி எல்லார் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க? எல்லார் கூடவும் சாப்பிட வேண்டாம், என் கூட மட்டும்தான் சாப்பிடணும். நீ என்ன நினைச்ச, நான் சாப்பிட வேண்டாம் சொல்லுவேனா? கண்டிப்பா இல்ல. வித்யா, இன்னைக்கு நீ நிறைய வேலை பண்ணி ரொம்ப கலைச்சு போயிருப்ப, அதனால நீ படி இறங்கி டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்து அதுக்கப்புறமா சாப்பிட்டு திரும்பவும் படி ஏறது இதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணது எல்லாமே போதும். இன்னைக்கு ராத்திரி டின்னர் நீயும் நானும் சேர்ந்து சாப்பிடலாம். மாலதி, நீ எப்படி இருக்க? நாங்க எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். நீ எப்ப திரும்பி வருவ? இங்க பாரு மாலதி, உன்னோட இந்த மௌனத்துக்கு காரணம் எனக்கு புரியுது. உன்னை நான் தப்பா நினைக்க போறதில்ல மாலதி. ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீ இப்ப என்ன பண்ணியோ அது உன்னோட குழந்தையோட நல்லதுக்குதான். இதனால எனக்கோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு தெரியும் மாலதி, ஒரு தாய்க்கு தன் குழந்தையோட பெருசு வேற எதுவும் இல்ல. அதனாலதானே நீ இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. உன் குழந்தையோட நன்மைக்காக தான் நீ உன் புருஷன் உன் குடும்பத்தை விட்டு தூரமா இருக்க. இது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். பெரியமா, நான் சொல்லாம சண்டிகர்ல இருந்து கிளம்பி இங்க வந்துட்டேன். இப்படி இப்படி பண்ணதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன இல்ல மாலதி, நீ இதுக்காக என்கிட்ட விளக்க சொல்லவோ மன்னிப்பு கேட்கவோ வேண்டாம். எங்களால நீ நினைக்கிறதையும் உன் மனசுல உள்ள உணர்வுகளையும் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு நான் இப்ப போன் பண்ணது ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, இத சொல்றதுக்கு தான் போன் பண்ண. எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு மாலதி. இந்த வீடு நீ இல்லாம ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, நீ இருந்த எங்களுக்கு ரொம்ப பழகி போச்சு, இப்ப நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனால ரொம்ப நாளைக்கு அங்கேயே இருந்துடாத, சீக்கிரமா திரும்பி வந்துற. பத்திரமா பாத்துக்கோ மாலதி, அப்புறம் ஞாபகத்துல வச்சுக்கோ நாங்க எல்லாரும் உன்னோட வரவுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். நான் நினைச்சேன் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ஆனா இந்த விஸ்வா மாலதியோட மகாபாரதம் என்னைக்கு முடிய போதுன்னே தெரியல. நிலைமை சரியாகிறதுக்கு பதிலா அதிகமாயிக்கிட்டு இருக்க. பொறுமையாயிருமா, எல்லாம் சரியாயிடும். இந்த மாலதி அப்புறம் விஸ்வா ரெண்டு பேரும் இங்கே தானே இருக்காங்க. சண்டை பெருசானா நாம தான் இருக்க முடியல சமாதானப்படுத்துறதுக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா,
இந்த சண்டை கண்டிப்பா முடிஞ்சிருமுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. என்னம்மா மாலதி, இன்னும் நீ பால் குடிக்கலையா? மனசு வரல. என்ன மனசு வரல? நீ ஏதோ விஸ்வாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இப்ப செய்யறது சரியான்னு நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மாலதி, விஸ்வா ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை தான் சரியா பாத்துக்கல. அதுக்காக நீ அவர் மேல அவ்வளவு கோபப்பட்டிருக்க. ஆனா நீ உன் குழந்தைய பத்தி யோசிக்கலையா? இப்ப நீ செஞ்சுகிட்டு இருக்கிறது கவனக்குறைவு இல்லாம வேற என்ன? நான் சொல்றத மறந்துடாத. நீ பட்னியா இருந்தேனா உன்னோட குழந்தையும் பட்னியா தான் இருக்கும். பரவாயில்ல பாட்டி, இந்த மாதிரி சொல்லல. என் குழந்தை பட்னியா இருந்து பழகுறதுல தப்பு இல்லையே பாட்டி. நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. நான் என் குழந்தைய எப்படி தயார்படணும் நினைக்கிறேன்னா அவன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எதிர்கொள்ளணும். இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்க மாலதி? நான் உண்மையதான் சொல்றேன் பாட்டி. இப்போ விஸ்வா இருக்கிற நிலைமைய வச்சு எப்படி என் வாழ்க்கை முன்னேறி போகும் எனக்கு தெரியல. அப்புறம் அந்த மாதிரி நேரத்துல என் குழந்தைய நான் தனியா தான் வளர்க்கணும். அதுக்குதான் சொல்றேன். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? எதையோ யோசிக்கிற? நீ பேசுறதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எல்லா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை நடக்கத்தான் செய்யும். அதுக்காக நீ இந்த அளவுக்கு யோசிக்கணும்னு எதுவுமே கிடையாதே. இத பாருமா, கடவுளோட ஆசீர்வாதத்தால உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சண்டை சீக்கிரம் சரியாயிடும் நம்பிக்கை இருக்கு. நாங்க இருக்கோம். நீ எப்படிமா இந்த உலகத்துல தனியாள் ஆக முடியும் பாட்டி? அழாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது மாலதியோட பிறந்த வீடுனா உனக்கு மாமியார் வீடுதானே? நீ இந்த வீட்டோட மாப்பிள, அதை புரிஞ்சுக்க. எவ்வளவு பலமுள்ள 6 அடி மனுஷன், இதுக்கே தோத்து போயிட்டியா? என்ன பூஜையை தொங்க போட்டுட்டு உக்காந்துருக்க? காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, எதுவும் குடிக்கல. என்ன, மாலதியோட கொள்ளு தாத்தா இருந்தார்ல, என்னோட புருஷன். பாக பிரிவினை நடக்கும்போது நாங்க இந்தியாவுக்கு வந்துட்டோம். எங்க கிட்ட எதுவுமே இல்லை. என்ன பண்றது, என்ன சாப்பிடுறதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா மாலதியோட கொள்ளு தாத்தா அவர் தன்னம்பிக்கை விடல. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னா இப்ப நீ பாத்துட்டு இருக்கேல்ல. இதெல்லாம் அவராலதான் சாதிக்க முடிஞ்சது. இந்த பாரு, மாலதி எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் நீ தன்னம்பிக்கையே இழக்காத. அவளுக்கு நம்பிக்கை ஊற்றுற வரைக்கும் நீ இங்க இருந்து போகாத. புரிஞ்சுதா? கண்டிப்பா பாட்டி. நான் இவ்வளவு சீக்கிரம் என் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். மாலதி எங்க இருந்து கண்டிப்பா கூட்டிக்கிட்டு தான் போவேன். அதுக்காக எத்தனை பரீட்சையை கடக்க வேண்டி இருந்தாலும் சரி. அது சபாஷ் சபாஷ். தேங்க் யூ. நானே பரிமாற. எப்படி இருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா, நீங்க 2 நாள் தான் இல்லை, ஆனால் 2 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி இருக்கு.
पुरी दाना अब सॉरी एक्चुअली विषय है ना ना वीट कुल नॉलेज आवर ने ब्रिंजी वासना मत चाहे सुम्मा सोलो गुड़ा द पंडा टीने नी दां उन्ना मारी आर वरवा फॉरेन द वीट लर्न द वंदा तो पुरुषन का ब्रिंजी ला संजीर का वनई सुल्ल माँ इन द वाटे निगे स्मेल पढ़ने कंड पुड़ी करने ऐमां द टींग है ये केना इन द वाटे ब्रिंजी राइस ना पढ़ला विद्या दा पढ़ना आता विषय माँ काला की टनी அப்படினா நீ அவளையும் மாஸ்டர் செஃபா மாத்திட்ட உன்னோட அருமையான பிரிஞ்சி ரைஸ் அவளுக்கும் கத்து கொடுத்துட்ட இல்ல இல்ல நான் கத்து கொடுக்கல சரி வாஸ்னியா அற்புதமா இருக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டா நல்லா இருக்குமே கலக்கிட்ட வித்யா எவ்வளவு டேஸ்டா இந்த பிரிஞ்சி ரைஸ் செஞ்சிருக்க கைய காட்டு சமச்ச இந்த கைக்கு मालती बेबी मुड़े चर्चे में निकले, ना इप्पे पात्र वाला। हो, मुड़े चटिया, इप्पनी पाल कुड़िये ना? हाँ, ये हम बेबी मुड़े चटा। इप्पा पाऊँ साबड़ पोरा, नीन साबड़ वाके? பக்கடா நீ அப்படியே இந்த குழந்தையை உன் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஆஃப் கோர்ஸ் ஆன்ட்டி இது டால் இல்ல நிச்சயமா என்னோட பேபி தான் நாடகம் ஆடுனதுல போதும் இப்ப நீ சாப்பாடு சாப்பிடுறியா இதால அந்த பேபியையும் அப்புறம் என்னையும் கட்டி வச்சிருக்கேன். ஏனா பேபி என்ன விட்டு பிரிஞ்சிர கூடாதுங்கிறதுக்காக எப்பவும் என் கூட தான் இருக்கும். மார்த்தி இது ஒரு சாதாரண கயிறு தான். ஆனா இதால நான் உணர்றேன். ஆனா இந்த கயிறால ஒரு நல்ல உறவு உனக்கும் எனக்கும் இருக்கு. இந்த பேபியால இப்ப உனக்குள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கே மால்தி நீ நானும் இந்த குழந்தையால இணைக்கப்பட்டிருக்கோம் யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது
சொல்றது சரிதானா? பயப்படாத மாலதி, இந்த முறை நான் நிச்சயம் தோக்க மாட்டேன். அந்த குழந்தை நம்ம ரெண்டு பேரோட உறவை, அந்த குழந்தை என்னைக்கும் பிரிக்காது. கூடிய சீக்கிரமே நீ சமாதானம் அடைஞ்சிருவ. மாதி, நீ ஹாஸ்பிடல் தானே போற? வா, நான் உன்ன டிராப் பண்றேன். நான் உன் கூட வர போறது இல்ல விஷ்வா, ப்ளீஸ் கோ. மாதி ப்ளீஸ், அடம்பிடிக்காத, மழை வந்துட்டு இருக்கு, உடம்பு சளி பிடிச்சிரும், வா. இந்த மழையால எனக்கு ஓன் ஆக போறது இல்ல, என் பேபிக்கு ஓன் ஆக போறது இல்ல. ப்ளீஸ் இதுக்கு நீ ஃபீல் பண்ணாத, ஓகே? மாதி, உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இங்க பாரு, நீ உங்க அம்மா மாதிரி ஆயிடாத, ஓகே? சரி, ஓகே, ஆயிடு. ஆட்டோ ஆட்டோ மாதி, ஆ போங்க கங்கா நதி. ஹலோ, ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, நில்லுங்க நில்லுங்க. நீ என்ன பைத்தியமா, எதுக்கு இங்க வந்த? ஏப்பா, என்னப்பா பாக்குற? இப்ப ஏன் பொண்டாட்டி தான், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, நீ போலாம். நீ இறங்க போறியா இல்லையா? இல்ல மாலதி, என்னால உன்னை இந்த நிலைமையில விட முடியாது. விஷ்வா, எனக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல, ஒழுங்கா இறங்கு. அண்ணா, வண்டி நிறுத்துங்க. அண்ணா, நிறுத்தாதீங்க. பாத்தியாடா, அப்பாப்பா வண்டியில இருந்து இறக்கி விட பாக்குறா. அவளுக்காக நான் வண்டியை விட்டுட்டு வந்திருக்கேன், அவ என்ன இறக்கி விட பாக்குறா? உங்களோட இந்த அன்பை பாராட்டி ஆகணும் சார். ஏசி காரை விட்டுட்டு என்னோட ஆட்டோல ஏறி உங்க மனைவியை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, பொண்டாட்டியாச்ச, சமாதானப்படுத்தி தானே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். மாலதி ரிஷிகேஷ்ல அவளை நல்லா கவனிச்சுக்கிறாள்ல? ஒருவேளை விஸ்வாவோட சண்டையில அவளையும் அவ பேபியும் கவனிக்க மறக்கிறாளோ என்னவோ. இல்லத, அந்த மாதிரில எதுவும் இல்ல. மாலதி அவளையும் அவ குழந்தையும் நல்லா பாத்துக்கிறான். அப்புறம் ரிஷிகேஷ்ல பாட்டி, பெரிய பாட்டி, இன்னும் வீட்டுல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவளை நல்லா பாத்துக்கிறதுக்கு. வா வித்யா, வா, எங்க எல்லாரோடய உட்காந்து சாப்பிடு, வா. இங்க பாருங்க, உங்களுக்காக ஜூஸ். Thank you. வித்யா, அது ஜீவிதாவோட சேர். I'm sorry. வித்யா, இதுல சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அத்த பரவாயில்ல, வதிலே உட்காரட்டும், நான் இதுல உட்காந்துக்கிறேன். நீ உட்காரு, உட்காரு. அப்புறம் வித்யா, இந்த ஊர்கா சாப்பிட்டு பாரு. இது ஊர்ல இருந்து கொண்டு வந்தா, ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷிகேஷ்ல இருந்து வந்திருக்கு. ரொம்ப நன்றி வினிசா. வினய், நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் உன் அன்பா வினய்னு கூப்பிடுறது ஜீவிதா மட்டும்தானு. ஆனா இப்பதானே தெரிஞ்சது, லிஸ்ட் ரொம்ப பெருசாயிட்டே போகுது. அப்படிலாம் இல்லாத, அவ்வளவு பெரிய லிஸ்ட் ஒண்ணும் இல்ல. ஜீவிதா மட்டும்தான் எப்பவும் என்ன அப்படி கூப்பிடுவா. இப்ப வித்யாவும் கூட சேர்ந்து கூப்பிடுறாங்க. அத்த, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வீட்டுல கூப்பிடுற மாதிரி கோர்ட்லயும் எல்லாரும் என்ன வினயன் கூப்பிட்டா கேக்கிறதுக்கு எவ்வளவு ஃபன்னியா இருக்கும். ஜட்ஜ் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, வினய், உங்க கேஸோட அடுத்த வாய்தா வந்து 20ஆம் தேதி. ஜஸ்ட் இமேஜின், சீரியஸ்லி. ரொம்ப நல்லா இருக்கு வினய், நீ ஜீவிதாவை ரொம்ப நல்லா இமிடேட் பண்ற. ஏ ஜீவிதா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, மிஸ்டர் சர்மா இருக்கார்ல, ஃபைனலி அவரோட கேஸ நம்ம ஜெயிச்சிட்டோம். அவர் ஜெயிச்ச சந்தோஷத்துல ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு, அதுக்கு நம்மளும் இன்வைட் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாரும் போகணும். அப்புறம் வித்யா, நீயும் இங்க கூட வந்துரு. நானா? ஏ, உனக்கு பார்ட்டியில கலந்துக்கிறது பிடிக்காதா? வித்யா,
நேத்துக்கு நீ வீட்ல உட்கார்ந்து உட்கார்ந்து எனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னல இன்னைக்கு பார்ட்டிக்கு போறோம் நல்லா என்ஜாய் பண்ணலல அதெல்லாம் சரிதான் ஆனா ஆனா அவனால எதுவும் இல்ல ஒருவேளை நீ வரலனா அப்புறம் நானும் வினய் கூட போக மாட்டேன் என்ன வினய் அதான் சரி ஒருவேளை வித்யா மட்டும் வரலனா நாமளும் அங்க போக வேண்டாம் ஓ காட் வித்யா ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லிடாத இவங்களோட பார்ட்டி உன்னால கேன்சல் ஆயிட போகுது நானு போறேன் இப்படி தான் இருக்கணும் சரி வா சீக்கிரமா சாப்பாடு சாப்பிடு என்ன நடந்துட்டு இருக்குனே தெரியல வித்யாவ வினய் வாழ்க்கையில இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கணும்னு நினைக்கறனோ ஆனா அவ கிட்ட வந்துட்டே இருக்கா ஒருவேளை இந்த நெருக்கம் ஆபத்தோட அறிகுறியா இருக்குமோ